உன் திருப்பிடம் என் பூங்காவனம், வருவேன் நாளுக்கு தினம் தினம். உன் திருப்பிடம் என் பூங்காவனம், வருவேன் நாளுக்கு தினம் தினம். அறிவேனும் தந்தை மனம், பெறுவேன் உன்னில் மனோபலம். அறிவேனும் தந்தை மனம், பெறுவேன் உன்னில் மனோபலம். உன் திருப்பிடம் என் பூங்காவனம், வருவேன் நாளுக்கு தினம் தினம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களையும், தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் திருந்தி வாழ்வது இறைத்தன்மை. நாம் தவறி சென்றாலும் மீண்டும் வர வேண்டும், ஏனென்றால் இறைவன் நமக்காக காத்திருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. நாம் மீண்டும் வருவோம் என்று காத்திருக்கின்ற இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ இத்தவக்காலம் நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த காலத்தின் அழைப்பை உணர்ந்து இறைவனோடு இணைந்து புதிய வாழ்க்கையின் வழியாக இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இதை உணர்ந்தவர்களாக தூய உள்ளத்தோடு இறைவனம் திரும்பி வரவும் இறைவன் தர இருக்கின்ற அருளை பெற்றுக்கொள்ளவும் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்கின்ற திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண் மலைப்பாற்றுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி, நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா ஃபார்ம் ஆக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவர் கன்றியாகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், செயின்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்பத்துகளுக்காகவும், திருவாண்டர் கோயில், செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடலுக்காகவும், குடும்பத்துகளுக்காகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், திருமதி கிளாரா மைக்கேல் சுவாமி, திரு லூர்துராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், திருமதி ரஞ்சிதா மேரி அவரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளையின் உடல்நலத்திற்காகவும், திரு அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இதை ஆண்டவரின் ஆசீர் கிடைக்கவும், திரு ஆரோக்கியராஜ், நான்சி, பால்ராஜ், தாமஸ் ராஜ், உமா இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், திரு தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரிய நாயக சுவாமி, சூசை அந்தோணி சுவாமி, சூசை மரி ரோசாலி, ரெய்சலூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரியம்மாள், சந்தனமேரியம்மாள், சூசை நாயக்கர், வளந்தின் ரெஜினா மேரி, ரெசினாபில் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சுசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோணி சுவாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்கரேட், சவரிமுத்தம்மாள் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவர் கன்றியாகவும், பிரெட் பேஸ்கட் கேக் ஷாப் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவர் கன்றியாகவும், எவ்எம் மெல்வின் பிளஸ் டூ தேர்வை நலமல் எழுதி அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற வேண்டியும், மேலும் பாரதி வீதியில் வாழ்கின்ற மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் நன்றி வழி ஒப்பு கொடுக்கின்ற அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து ஸ்டீவி நன்றியாகவும், வில்லியம் சேவியர் குடும்பத்தினர் நன்றியாகவும், அண்ணா சூசன் ஐந்தாவது பிறந்தநாளை நன்றியாகவும், மரிய ஜாஸ்மின் நன்றியாகவும், அஞ்சு ஷாஜன் மனதைரியம் கிடைக்க வேண்டியும், அலன் ராணி மாதாவுக்கு நன்றியாகவும், மேலும் இறந்து போன ஆன்மாக்கள் மார்கரேட், மங்களமரி, ஸ்டீஃபன், தாலி அற்புதசாமி, பிரிஜித் கப்ரியேல், ஐரின் சவரி, ஷாஜன் மேத்யூ, யாரும்னியாத ஆன்மாக்களுக்காகவும், ஒத்திரைக்க நிலையில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும், சாமி ஜோசப் ஃபோர் பிரான்சின் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆழ்ந்தவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உமோடு தோயாவின் ஒன்றிப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, திருவாக்குகள் 14-15 மற்றும் 18-20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவே இரக்கமும் அருளும் கொண்டவே, ஆண்டவே இரக்கமும் அருளும் கொண்டவே. என் உயிரே ஆண்டவர்
அவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். வருங்களோடு இருப்பாராக, உமானவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய, மேலும் 11 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவரோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார்.
மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை, ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்தையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆல்ஃப்ரெட் நோபல் என்பவரை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். இவர் 1833 முதல் 1896 வரை வாழ்ந்தவர். ஸ்வீடன் நாட்டை சார்ந்த வேதியியல் நிபுணர் மற்றும் ஒரு இன்ஜினியர். இவர் 1866 டைனமைட் என்ற வெடிப்பொருளை கண்டுபிடித்தவர். மேலும் பல வெடிப்பொருட்களை கண்டுபிடித்தவர். இந்த வெடிப்பொருட்களை கண்டுபிடித்து அதை விற்று அதனால் சொத்துக்களை ஏராளமாக சேர்த்தவர். அதிக பணத்தை லாபத்தை ஈட்டியவர். 1888 செய்தித்தாளிலே ஒரு தவறான செய்தி போடப்பட்டது. என்ன செய்தி என்றால், ஆல்பர்ட் நோபல் இறந்து விட்டார் என்ற ஒரு இரங்கல் செய்தி செய்தித்தாளிலே வந்தது. காலையிலே செய்தித்தாளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை பார்த்தவுடனே ஆல்ஃப்ரெட் நோபலுக்கு அதிர்ச்சி. இது உண்மையல்ல, ஆனால் உண்மையாகவே இறந்தது அவருடைய சகோதரர். செய்தித்தாளானது இவருடைய சகோதரருடைய பெயரை பதிவிடுவதற்கு பதிலாக இவருடைய பெயரை, ஆல்பர்ட் நோபல் என்பவருடைய பெயரை பதிவு செய்து இறந்து விட்டார் என்ற செய்தியை அறிவிக்கின்றார்கள். சரி, மக்கள் எப்படி இதற்கு செயல்படுகிறார்கள், அல்லது மக்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்று அவர் கூர்ந்து வாழ்த்த பொழுது இந்த உலகமே அவரை டைனமைட் கிங் என்று பார்த்தது. அதாவது வெடிப்பொருட்களின் அரசன் என்று இந்த உலகம் அவரை பார்த்தது. வேறு எதையும் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை, வெடிப்பொருட்களின் அரசன் என்பதை மட்டும்தான் சிந்தித்து பார்த்தது. ஆக சாவுக்கு ஒரு ஏஜென்ட்டாக இவர் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதைத்தான் மக்கள் பார்த்தார்கள். இந்த வெடிப்பொருட்களை கண்டுபிடித்ததன் வழியாக எண்ணற்ற உயிர்களை கொன்றார் என்ற ஒரு பெயர்தான் இவருக்கு நிலைத்திருந்தது. இதை படித்தவுடனே, பார்த்தவுடனே அவருடைய உள்ளத்திலே ஒரு சோகம், எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், என் மீதான இந்த உலக பார்வையை, உலக கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும், நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் தன்னுடைய இறப்பிற்கு முன்னால் உயில் எழுதுகின்ற பொழுது தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அறிவியல் துறையிலே மிக சிறந்து விளங்குகிறவர்களுக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று அவர் உயில் எழுதுகிறார். ஆகவே தான் நோபல் பரிசு என்ற ஒன்றை ஏற்படுத்தி ஆண்டுதோறும் அது மக்களுக்கு, குறிப்பாக அறிவியல் துறையில் அவர் கண்டுபிடிப்புகள் மற்ற துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும்,
தன் இயல்பு குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆய்ந்து அறிந்து நாம் திரும்பி வர வேண்டும், திருந்தி வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த நற்செய்தியிலே அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு ஊதாரி மகனுடைய ஓமையை சொல்லுகின்றார். இந்த ஓமையின் வழியாக பிரிந்து சென்ற அந்த மகன் எப்படி திருந்தி வருகிறான் என்பதை சுட்டிக்காட்டி அதே ஒரு மன வருத்தம், அதே ஒரு மனம் திரும்புதல் நம்மிடமும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். இந்த ஓமையை நாம் சிந்திக்கின்ற பொழுது பல நேரங்களிலே கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கிறோம். இதிலிருந்து மூன்று சிந்தனைகளை, கருத்துக்களை நாம் உள்வாங்கலாம். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது கடவுளை விட்டு விலகி சென்றால் வீணாய் போவோம், கடவுளை விட்டு விலகி சென்றால் வீணாய் போவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இளைய மகன் பணத்தின் மீதும் சொத்தின் மீதும் ஆசைப்பட்டான், உலக இன்பத்தின் மீது ஆசைப்பட்டான், உலக செல்வங்கள் மீது நாட்டம் கொண்டான். எனவே என்ன செய்கின்றான், தன் தந்தையிடம் சென்று என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்கள் என்று சொல்கிறார். தந்தையும் எந்தவித கேள்வியும் கேட்காமல் சொத்தை அவனுக்குரியதை பிரித்து அவனுக்கு கொடுக்கின்றார். இந்த இளைய மகன் என்ன செய்கின்றான், அந்த சொத்தை கொடுத்த தன் தந்தையை புறக்கணித்து விட்டு சொத்தை பணத்தை எடுத்துக்கொண்டு தொலைநாட்டிற்கு சென்று தாறுமாறாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். தாறுமாறாக வாழ்கின்ற பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து விடுகிறான் என்பதைத்தான் இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவரை சுட்டி காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டிலே யோபு புத்தகத்திலே 1:21 பார்க்கிறோம். யோபு அனைத்தையும் இழந்துவிட்ட பிற்பாடு கடவுளுக்கு எதிராக பேசாமல் கடவுள் சார்பாக இருப்பதை பார்க்கிறோம். அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்தது, மீண்டும் அதை கடவுள் எடுத்துக்கொண்டார். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். கடவுளுக்கே அனைத்து மகிமையும் ஆட்சியும் உண்டு என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆக கடவுளை விட்டு விலகி சென்றவர் வீணாய் போவார் என்பதை இந்த இளைய மகனுடைய செயல்பாடு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கடவுளை விட்டு விலகி செல்கின்றவர் தன் பலவீனத்தால் அழிந்து விடுவார் என்பதை பார்க்கிறோம். கடவுளை விட்டு விலகி செல்லக்கூடியவர் தன் பலவீனத்தால் அழிந்து விடுவார். இந்த இளைய மகன் சொத்துக்களை திரட்டி கொண்டு வேறொரு நாட்டுக்கு செல்கிறான். தன்னிடம் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆனால் அதை அவன் தவறாக பயன்படுத்துகிறான். தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக அழிவுக்கு இட்டு செல்லப்படுகிறான். தன்னுடைய பலவீனங்களுக்கு அவன் எதிர்த்து நிற்காமல் பலவீனத்திற்கு இசைந்து அதனால் அவன் அழிவுக்கு உட்படுவதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் பார்க்கின்றோம். ஆக யாரெல்லாம் இறைவனை விட்டு விலகி நிற்கின்றார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய பலவீனத்தினால் அழிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த இளைய மகனுடைய வாழ்க்கை சுட்டி காட்டுகிறது. அவன் தந்தையோடு இருந்த பொழுது அவனுக்கு எதுவும் குறைவுபடவில்லை. பணமும் சரி, பொருளும் சரி, அந்தஸ்தும் சரி, நல் வாழ்க்கையும் சரி, எதுவும் குறைவுபடவில்லை. தந்தையோடு இருந்த பொழுது அவன் பலவீனத்தால் அழிக்கப்படவில்லை, மாறாக வழிநடத்தப்பட்டான், நெறிப்படுத்தப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். தந்தையோடு இணைந்திருந்த பொழுது அவன் நல்லவனாக தன்னுடைய ஆசைகளை கட்டுக்குள் வைத்தவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அந்த தந்தையை விட்டு அவன் விலகி சென்றானோ அப்பொழுது தன்னுடைய உலக நாட்டங்களுக்கு விருப்பம் தெரிவித்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்தான் என்பதை பார்க்கிறோம். ஆக கடவுளை விட்டு விலகி செல்லக்கூடியவர் தன்னுடைய இந்த பலவீனத்தால் அழிக்கப்படுவார் என்பதை இளைய மகன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது கடவுளை விட்டு விலகி செல்லக்கூடியவர் அவமானத்தை சம்பாதித்துக் கொள்வார் என்பதையும் இளைய மகன் சுட்டி காட்டுகிறான். அவன் அனைத்தையும் இழந்த விற்பாடு நண்பர்களை இழந்து விட்டான், உணவுகளை இழந்து விட்டான். அவன் யாரும் இல்லாத ஒரு அனாதையாக இருந்த பொழுது இந்த யூதர்கள் அவமானமாக கருதப்பட்ட பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலை அவன் மேற்கொள்கின்றான். ஆக அவமானத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். நண்பர்கள் இல்லை, உணவு இல்லை, வறட்சி, பஞ்சம் இவற்றை தன் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறான். இறுதியாக இந்த அசுத்தம் என்று கருதப்பட்ட பன்றியை அவன் மேய்க்கக்கூடிய தொழிலை மேற்கொள்கிறான். பன்றிகள் உண்ணுகின்ற அந்த உணவால் தன் வயிற்றை நிரப்ப முயற்சி செய்கிறான், ஆனால் அதுவும் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. முற்றிலும் முழுவதிலும் அவமானத்தை அவன் சம்பாதிக்கின்றான். ஆக கடவுளை விட்டு விலகி செல்கின்ற பொழுது அவமானம் மட்டுமே நமக்கு மிஞ்சும் என்பதை இளைய மகனுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் என்ன செய்யலாம் என்பதையும் இந்த இளைய மகன் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். உறவை எண்ணி பார்த்து என் தந்தையிடம் எவ்வளவோ இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்த பொழுது மீண்டும் திரும்பி வருகிறான், திருந்தி வருகிறான். தன் தந்தையின் அன்பை
முழுவதுமாக அனுபவிக்கின்றான். கடவுள் இரக்கத்தோடு காத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் மனம் திரும்பி வருகிறார்களோ அவரெல்லாம் அரவணைத்துக் கொள்ள இறைவன் காத்திருக்கின்றார். சொந்தம் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும், அக்கம் பக்கம் என்ன சொல்லும் என்பதையெல்லாம் இறைவன் கண்டுகொள்வது கிடையாது. மாறாக ஒரு பாவி, பிரிந்து சென்ற ஒரு மனிதர் மீண்டும் வருகின்ற பொழுது அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தகப்பனாக இறைவன் இருக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த அளவுக்கு தவறுகள் செய்தாலும், பலவீனத்தால் விழுந்தாலும், அவமானத்தால் கூனி குறுகி இருந்தாலும், இறைவனுடைய அன்பை நினைத்து திரும்பி வருகின்ற பொழுது சுற்றம், அக்கம் பக்கம், உற்றார் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்பதையெல்லாம் கவலைப்படாமல் மனம் திரும்பி நாம் இறைவனம் திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் இருக்கின்றோம். திரும்பி வருகின்ற காலமாக, திருந்தி வருகின்ற காலமாக இருக்கிறது. நம்மில் பலர் ஜபம் செய்வதை மறந்திருப்போம். நம்மில் பலர் திருப்பலிக்கு வருவதை மறந்திருப்போம். நம்மில் பலர் உறவுகளை வலுப்படுத்த மறந்திருப்போம். இதுவே தகுந்த காலமாக, ஏற்ற காலமாக திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. எனவே திருந்தி வாருங்கள், திரும்பி வாருங்கள், இறைவன் காத்திருக்கிறார் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இறைவன் நமக்காக காத்திருக்கிறார் என்பதை ஆழமாக உணர்ந்து நம்பிக்கையோடு நம்முடைய தீய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு உறவை மேம்படுத்திக் கொள்ள இறைவனிடம் திரும்பி வாருங்கள், திருந்தி வாருங்கள், இறைவன் காத்திருக்கின்றார். கோடைகள் படைக்கின்றே இறைவனே, உன் அருட்பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவாய். படைக்கின்றேன் உன் அருட்பெருக்கில் கோடைகள் படைக்கின்றே இறைவனே, உன் அருட்பெருக்கில் இவற்றை சகோதர சகோதரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி இயலாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழி பொருள்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்கள் இருந்து அது எங்களை விடுவித்து மீட்பு அளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை
என்றும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டும் மீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தோண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்து அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றி பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே, ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நினைத்திருக்கும் தொண்டனைக்குள்ளாக்காமல் முதல் பரிவிறக்கத்தலின் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் வர வேண்டும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம் எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, நான் நாள்தோறும் உன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவாய். என் வாழ்வே வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, நான் நாள்தோறும் முன்னருகில் சேர்ந்து வாழ்ந்திட தயை புரிவாய். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு உன் சிறையின் அடைக்கலத்தில் நான் கண்மூடித்தில் கொள்ள வேண்டுமே, அன்பான உன் சிறையின் அடைக்கலத்தில் நான் கண்மூடித்தில் கொள்ள வேண்டுமே. வளமான
தினம் எனக்கு சொந்தம், வளமான வான் வீடு தினம் எனக்கு சொந்தம், கனிவான உன் நெஞ்சம் இனி எனக்கு தஞ்சம். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே, நான் நாள்தோறும் முன்னருகில் சேர்ந்து வாழ்ந்தில தயை புரிவாய். என் வாழ்வையே உன் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ளும் இயேசுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம், தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம். இன்றும் எங்கள் இருதயம் மாதாவே நீர் கொடு மகனிடம், இப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், இப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவீர். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம்,
இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும் பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே எங்கள் சகாயம் அறியே தினமும் வாழ்